சாய்ராம், ஒரு சந்தோஷமான விஷயம். சாயின் குடில் அப்படின்னு ஒரு சேனல் திடீர்னு என்ன நினைச்சனோ தெரில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஏதாவது க்வெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறது, அன்பே சாயில் ஏதாவது ரிலேட்டடாக சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சேனலை கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கு. எதுவுமே நம்ம பிளான் பண்ணி செஞ்சது கிடையாது. என்னோடய லைஃப்பில், பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியல் லைஃப்லேயும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி, என்றைக்கு சாயப்பா என்னோடய லைஃப்பில் வந்தாரோ அதில் இருந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நம்மளுடைய டார்கெட் என்னவோ அது நம்ம சாயப்பா அழகாக நமத்துக்கு நகர்த்தி தருவாருன்னு. நம்ம கடமைகளை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நிறைய பேர் வந்து என்னென்னமோ சேனல்ஸ் நீங்கள் ஆரம்பிங்க, அது ஆரம்பிங்க, இது ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நம்ம கம்யூனிகேஷன் ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது எக்கச்சக்கமாக நம்ம வந்து பண்ணலாம், பட் அதிலலாம் எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் சாயப்பாவை வந்து ஒரு ஒரு அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸாக எனக்கு இந்த சேனல்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அதனால தான் இந்த சேனல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த இந்த சேனலுடைய லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் அந்த லிங்கை வந்து வியூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாவோடய ஆசீர்வாதம் இருக்கிறதால மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து உயரத்தில் போக முடியுது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 1000 பேரில் ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆனால் கூட அதுவே நான் பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் என்னையும் உங்களில் ஒருவனாக மதித்து, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவனாக மதித்து பாசத்தை காட்டின எல்லா சிஸ்டர்ஸுக்கும், எல்லா அம்மாக்களுக்கும், எல்லா அண்ணாக்களுக்கும், தம்பிகளுக்கும், அப்பாக்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னையில் இருந்து சாயின் குடி சேனல் உங்களோட கையில். அப்பாவோட நெருக்கம் அதிகம் படுத்தணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து வெளியில் வரணும், வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கணும், ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கணும், கெட்ட வழியில் போகாமல் நல்ல வழியில் போயிட்டு நம்மளோட குறிக்கோளை அடையணுன்றது தான் என்னுடைய எண்ணம் எல்லாமே. அதனால் சேனல்ஸை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், வாழலான்னு சொல்லி ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.